வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிராவிடேஷன், அதாவது ஈர்ப்பியல். ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுக்கும் உள்ள ஒரு அசைவுகள் மூமெண்ட் எப்படி இருக்குது, அது எந்த டைரக்ஷனில் வருது, அதுக்கு ரெண்டு பொருள்களுக்கும் உள்ள இடையே எந்த மாதிரி விசை இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது. வானத்தில் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி கோள்கள்லாம் சுற்றி வருது. அது எப்படி சுற்றி வருது, அது எந்த பாதையில் சுற்றி வருது, எவ்வளோ வேகத்தில் சுற்றி வருது, இதை பற்றிலாம் நாம் இந்த சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிராவிடேஷன், கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் ஃபீல்டு, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எஸ்கேப் ஸ்பீடு அண்ட் ஆர்பிட்டல் ஸ்பீடு, வெயிட்லெஸ்னஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்செப்ஷுவல் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாமே நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் இந்த வரப்போகிற வீடியோஸில். ஹிஸ்ட்ரி ஆஃப் கிராவிடேஷன். முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கிளாடியஸ் டால்மி அவர் தான் வந்து பார்த்தார்னா, ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கொள்கையை மக்களுக்கு தெரிவித்தார். ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா, ஜியோனா பூமி, அதாவது புவி, சென்ட்ரிக், ஸோ புவியை மையமாக வைத்து தான் அனைத்து கோள்களும் சுற்றி வருது அப்படின்ற கான்செப்டை அவர் சொன்னார். இது பார்க்க போனால் ஓரளவுக்கு நமக்கே பார்க்கும்போது தெரியும், ஓகே அவர் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா காலையில் வந்து சூரியன் வந்து கிழக்கு பக்கமாக உதிச்சு ஈவினிங் வந்து மேற்கு திசையில் மறையுது. அப்போ என்ன நம்ம நினைக்கிறோம், சூரியன் வந்து பூமியை சுற்றி வருது அப்படின்றது நம்ம ஒரு பார்வையாளராக வெறும் கண்ணோடு பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நிலாவும் சுற்றி வருது அப்படின்ற கான்செப்ட் அப்போ இருந்த 2வது நூற்றாண்டில் இருந்தவங்களுக்கு இவர் சொன்னது ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு கருத்து இருந்தது. என்ன சொல்லியிருக்காரு தாழ்மை அப்படின்னா, தாழ்மையின் புவி மைய கொள்கைப்படி புவியே பிரபஞ்சத்தின் மையம், சூரியன் நிலா உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வான் பொருள்களும் புவியை மையமாக கொண்டு சுற்றி வருகின்றன. அக்கார்டிங் டு த ஜியோசென்ட்ரிக் மாடல், த எர்த் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஆல் த செலிஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் த சன், த மூன் அண்ட் த அதர் பிளானட்ஸ் ஆர்பிட் தி எர்த். ஸோ இதுதான் வந்து கிளாடியஸ் டால்மி சொன்னது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இட் ஹேஸ் சம் ட்ராபேக்ஸ். ஏன்னா இதில் வந்து அவர் வந்து சூரியன் சுற்றி வருது, நிலா சுற்றி வந்தது சொன்னதெல்லாம் ஓகே, பட் அவரால் செவ்வாய், வியாழன் இந்த மாதிரி வேற்று பல கிரகங்கள்லாம் சுற்றி வர்றத அவரால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ட்ராபேக்ஸ் இன் கிளாடியஸ் டால்மி தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் த சன் அண்ட் த மூன் அப் டு சர்டன் லெவல். சர்டன் லெவல்ன்றது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு அளவுக்குன்றது தான் அர்த்தம். த மோஷன் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் குட் நாட் பி எக்ஸ்பிளைன்டு எஃபெக்டிவ்லி. ஓகேவா, அதாவது சூரியன் மற்றும் நிலாவின் இயக்கத்தை ஓரளவு சரியாக தாழ்மையின் கொள்கை விளக்கிய போதும், செவ்வாய், வியாழன் போன்ற கோள்களின் பின்னோக்கு இயக்கத்தை விளக்க இயலவில்லை. ஸோ இது வந்து அவரோட கொள்கையில் இருக்கிற ட்ராபேக்ஸ். இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்கறத பார்ப்போம். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் இவர் வந்து கிட்டத்தட்ட 15வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் என்ன சொல்கிறாருனா, இவரோடுக்கு வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்றாரு. அதாவது ஹீலியோனா சூரியன், சூரியனை மையம், சென்ட்ரிக்கு. ஸோ சூரிய மையமாக வைத்து தான் அனைத்து கோள்களும் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி வருது அப்படின்றது அவருடைய கருத்து. இது வந்து 15வது நூற்றாண்டில் சொல்லியிருக்காங்க. ஹீலியோசென்ட்ரிக் மாடல் இன் விச் த சன் வாஸ் கன்சிடர்ட் டு பி த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அண்ட் ஆல் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் த எர்த் ஆர்பிட்டட் த சன் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ். நல்லா கவனிக்கணும், சர்க்குலர் ஆர்பிட்ஸ். நீங்கள் கேள்விக்கு பதில் எழுதும்போது சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ன்றது முக்கியமானது. திஸ் மாடல் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் ஆல் செலிஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஒரு கொள்கை வந்து
அனைத்து கோள்களையும் சுற்றி வருவது கிளியராக ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு அப்படின்ட்டுருக்காங்க. சூரிய மைய கொள்கை, இக்கொள்கைப்படி சூரிய குடும்பத்தின் மையமாக கொண்டு புவி உட்பட அனைத்து கோள்களும் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. இதுதான் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸோட கருத்து, இதுதான் வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல். இதன் பிறகு பார்த்திங்கன்னா கலீலியோ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதே சேம் டைம் பீரியடில், அதாவது 15வது நூற்றாண்டில் இருக்கும் பட்சத்தில், அவர் வந்து ஒரு இட்டாலியன் ஃபிசிஸ்ட்டு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் க்ளோஸ் டு எர்த் வேர் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் த எர்த் அட் தி சேம் ரேட். பூமியை பக்கத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் எப்படி சுற்றுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர் ஆக்சலரேட்டட் ஆர் முடுக்க ஒரே ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் பூமியை நோக்கி வருகிறது அப்படின்றது தான் அவரோட கருத்து. ஆர் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ், டுவர்ட்ஸ்னால் பூமியை நோக்கி வருகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது பூமியை சுற்றியுள்ள பொருள்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் பூமியை நோக்கி வருகிறது அப்படின்றது அவரோட கருத்து. இதுதான் கலீலியோட கருத்து. இதுக்கு முன்னாடி காப்பர்னிக்கஸ் என்ன சொன்னார், சன்னு தான் சென்டரு, அதை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வருது, வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னாரு. கலீலியோ என்ன சொல்கிறாரு, அதே டைமில் பூமியை சுற்றி இருக்க வான்பொருள்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் பூமியை நோக்கி வருகிறது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் 16வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா டைக்கோ பிராஹோ, இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரும் ஒரு லைஃப் டைம் முழுதையும், அதாவது லைஃப் டைம் ஃபுல்லாகவே வானத்தையே பார்த்துக்கிட்டு நட்சத்திரம் எங்கே இருக்குது, இன்றைக்கி நட்சத்திரம் ஒரு இடத்துல இருக்குது, நாளைக்கு அது வேறு டைரக்ஷன் வேறு ஆங்கிளில் சேஞ்ச் ஆகிருக்கு, சூரியன் இங்கேருந்து இந்த ஆங்கிளில் இப்படி உதித்து வருது அப்படின்றத அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாகவும் அவர் என்னென்னலாம் வானத்தில் பார்க்குறாரோ அது எல்லாத்தையும் ஒரு இதில் ரெக்கார்ட் பண்ணி டேட்டாவாக எடுத்து வச்சுருக்காரு. இந்த டேட்டான்றது சும்மா சாதாரணமாக நம்ம ஒரு நோட்புக்கில் ஒரு எழுதுகிற டேட்டா மாதிரி இருக்காது, ஒரு ரூமு ஃபுல்லாக ஒரு புக்கு இருந்தால் புக்கு ஃபுல்லாக டேட்டா இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ டேட்டா வந்து அப்சர்வேஷன்ஸ், வாட் எவர் ஹி ஆர் சீயிங் இன் த சோலார் சிஸ்டம் இஸ் நோட்டிங் இட் டவுன். ஹீ ஸ்பெண்ட் ஹிஸ் என்டையர் லைஃப் டைம் இன் ரெக்கார்டிங் த அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டீலர் அண்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ் வித் ஹிஸ் நேக்கட் ஐ. ஸோ வாழ்நாள் முழுதையும் அதுலேயே செலவழிச்சிட்டார். இவருக்கு கூட அடுத்து வர சக்சஸர் தான் யார், அதாவது அடுத்து வரக்கூடிய சக்சஸர் வந்து ஜோஹன்ஸ் கெப்லர். இவர் வந்து அவர் கூட சொல்லப்போனால் அசிஸ்டன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே, இவங்களும் அவங்களும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இவர் அடுத்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, டைக்கோ பிராவோட எல்லா டேட்டாவையும் வச்சு அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணி அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஸோ இந்த நட்சத்திரம் இங்கேருந்து இப்படி மூவ் ஆகுது, இந்த ஆங்கிளில் மூவ் ஆகுது, இன்றைக்கி சூரியன் வந்து இந்த ஆங்கிளில் தான் உதிச்சு வருது, இதே இது 6 மாதம் கழித்து இந்த ஆங்கிளில் உதிச்சு வருது, அப்போது அதுக்குண்டான டேட்டாஸ் எல்லாமே இவர் கையில் இருக்கனால இவர் ஒரு 3 விதிகளை மக்களுக்கு எடுத்து வைக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னென்னா கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். இந்த கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் என்னன்றதை அடுத்து வர வீடியோவில் நம்ம தெளிவாக 1 பை 1 பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வர்றது தான் நியூட்டன். நியூட்டன் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷங்களுக்கு அப்புறம்தான், இவர் 16வது நூற்றாண்டு, அவர் ஆல்மோஸ்ட் 200 வருஷம் கழித்து அவரோட அடுத்து வந்து அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இது என்ன மெயினாக தெரிவிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பிளானட் இங்கேருந்து இப்படி சுற்றி வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஜோஹன்ஸ் கெப்லர் சரி டைக்கோ பிராவோட டேட்டாவை வச்சு கொடுத்துருக்காரு. பட் ஆனால் நியூட்டன்ஸ் வந்து இது 2 பொருட்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விசை, இந்த ஃபோர்ஸ், அதை வந்து யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயத்தை கெப்லரோட டேட்டாவையும் வச்சுக்கிட்டு கலீலியோ வந்து ஒரு கருத்து சொன்னார் இல்லையா, பூமியை நோக்கி ஒரு ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் அனைத்து பூமி பக்கத்தில் இருக்க அனைத்து பொருட்களும் வருகிறது அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா, அந்த கருத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க கொடுத்த டேட்டாவையும் வச்சுக்கிட்டு அவர் அனலைஸ் பண்ணி ஒரு விதியை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்.
ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் நம்ம நிறைய பார்ப்போம். அது என்னன்றது அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.